ஒரு பிரியாணிக்கு காசு கொடுக்காம பிரியாணி கடைகளை அடிச்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
இன்று உச்சகட்டம் அவர்கள் தான். காற்றிலிருந்து தண்ணீரை உருவாக்குவதற்காக ரிப்பன் பில்டிங்ல இன்று ஒரு மிஷினை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே. ஆனால் காற்று அலைகளை கூட காற்றாக்க முடியும் என்று 1,76,000 கோடி ஊழல் செய்து காட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சி, ஒரு சிறந்த ஆட்சி இருக்கும் போதுதான் மக்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் உயர முடியும். தீட்டுகின்ற திட்டங்கள் அவர்களை சென்றடைய வேண்டும். அப்படி பார்த்தால் தமிழகத்திலே கல்விக்காக 2025 அதிகமான இளைஞர்களுள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த மாணவ மாணவிகள் சிறந்த கல்வி கற்க வேண்டும் என்று இந்தியாவிலே முதல் மாநிலத்தில் மடிக்கணினி இலவசமாக கொடுத்தது புரட்சி தலைவர்கள் ஆட்சியிலே தான். சைக்கிள், சீருடை பெண்களுக்காக 25,000 ரொக்கம், 50,000 பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரொக்கமும், 8 கிராம் தங்கமும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் என்று கொடுத்து மக்களை பற்றி சிந்தித்து சிறப்பாக செயல்பட்டு இன்று நம்மளுடைய இல்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பாதையிலே சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அந்த ஆட்சி தொடர வேண்டும், அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னார். இங்கு நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், சோழமைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர், சமத்துவ சொந்தங்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கு 2,50,000 வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வாரு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி உங்கள் பாதம் படிந்து விடை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.